வரலாற்றிலேயே இந்த வருஷம் முக்கியமானவெல்லாம் இதை விட்டு போயிட்டே இருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வாழ்ந்த காலத்தில் நான் வாழ்ந்துருக்கேன். எங்கள் மாமனார் ஜிஎன் வேலுமணி அவர் அடிக்கடி சொல்லுவார் மதுரம்மாவை பற்றி. அப்படி ஒரு நல்ல ஒரு நடிகை ரொம்ப எழுதுக்கு என் பாட்டெல்லாம் நல்லா பாடிட்டாங்க. இன்றைக்கி எந்த ப்ரோக்ராம் பார்த்தாலும் மஞ்சக்கை இது இது மஞ்சக்கை இதுன்னு ஒரு பாட்டு தாலி தாலி பாட்டு அது எப்போதும் அவங்க பாடுவாங்க. என்னை நினச்சி கேட்பாங்க. நாங்கள் நானே என் மிஸ்ஸர் ஜி ஜிவி ரவிசங்கரா என் பையன் ஸ்ரீகுமரன் என் டாக்டர் ஸ்ரீதேவி நாங்கள் எல்லோரும் இங்கே வந்து அம்மா பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அடிக்கடி வருவோம் அடிக்கடி போவோம். அப்படி ஒரு தாய் வீடு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு என்ன என்ன படங்கள் பண்ணியிருக்காங்க தெரியும். என்னென்ன ஒரு 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 படத்தில் அந்த காலை தூக்கி ஒரு டான்ஸ் ஆடுவாங்க பாருங்கள் தப்பாங்கிட்ட பாட்டு ஒன்று. இப்போ நானே அதை பார்த்துட்டு சொன்னீங்கன்னா இவ்வளோ தூரம் காலகட்டத்துக்கு ஆடுறீங்களா. அப்படி ஒரு நடிகை சிவாஜி சார் ஆம்பளை சிவாஜி சார்னால் இல்லாமல் கும்பல சிவாஜி எத்தனை படங்கள் எத்தனை நடிப்பு எத்தனை சரித்திரம் படித்த ஒரு கதாநாயகி அந்த அம்மா நாயகி அவ்வளோ பெரிய ஒரு கதாநாயகி. இன்றைக்கி நம்மளை எல்லோரும் நிறைய உலகத்தை விட்டு மட்டும் போல உலகத்துலேயே இருக்கிற அத்தனை ரசிகர்களையும் விட்டுட்டு போகிறாங்க அந்த அம்மா. அந்த அம்மா சாந்தி அடையணும்னா நீங்கள் எல்லோரும் கடை தாண்டி இருக்கிற நீங்கள் எல்லோருமே உலகத்தில் இருக்க அத்தனை தமிழர்களும் அந்த அம்மா அந்த அம்மாவோட புதல்வன் அவங்க பேரப்பிள்ளை மருமக எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்காக நீங்கள் எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணணும் ப்ரே பண்ணணும். அந்த அம்மா ஆத்மா சாந்தி அடைஞ்சு அந்த அம்மா தெய்வமாக இருந்து அந்த குடும்பத்தையும் காப்பாற்றணும். அந்த அம்மாவுடைய நடிப்பை நம்ம இன்னும் எத்தனை படங்களை பார்த்தாலும் நம்மளை விட்டு நீங்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா தில்லானா மோகனம் பாருங்க சிவாஜி சாருக்கு ஈக்குவலாக நாசுரம் வாசிப்பாங்க. அந்த மாதிரி நாசுரம் யாராவது கிசுரோடு வாசிக்க முடியுமா? கிசுரோடு வாசி பேர் வாங்கினவங்க அவர் எவ்வளோ தான் நாசுரம் வாங்கி என்னென்ன பண்ணாலும் ஒரு கிசுர் அடித்து நாசுரத்தை வாசி கிளாப் வாங்கின ஒரு பெரிய நடிகை. அப்படிப்பட்ட நடிகை அந்த அம்மா அப்படிப்பட்ட நடிகைம்மா நம்மளை தான் சொல்கிறாங்க. திரையுலகமே அவங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறது. திரையுலகம் தான் வடிக்குதுன்னு பார்த்தா இன்றைக்கி பாருங்கள் எத்தனை மக்கள் எத்தனை எத்தனை கண்கொள்ளா காட்சியாக அவ்வளோ ரசிகர் உள்ளத்திலே அந்த அம்மா குடிகொண்டிருக்காங்க. அவ்வளோ நல்லவங்க மனசில் அந்த அம்மா குடிகொண்டிருக்காங்க. அத்தனை மீடியாவுக்கெல்லாம் குடிகொண்டிருக்காங்க. இவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள். அதுதான் அந்த அம்மா உங்களுக்குள்ள அபிமானம். அப்படிப்பட்ட நல்லவங்களுடைய இரு சடங்கு வந்திருக்க எல்லா சார்பாகவும் உலகத்தில் எல்லா சார்பாகவும் இந்த அம்மா சாந்தி அடையும் இந்த அம்மா ஆத்மா சாந்தி அடையும் வேண்டுகிறது. நன்றி வணக்கம். ஆட்சியுடைய இழப்பு வந்து தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே ஒரு ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி கூட பத்திரிகையாளர் சங்கத்தில் அவங்க பேசும்பொழுது அந்த ஒரு கலைஞருடைய கவிதையும் ஒரு சென்னை தமிழும் கலந்து அவங்க பேசின அந்த ஒரு விஷயம் இன்னும் என் மனசுக்குள்ளேயே கண் முன்னாடியே நிற்குது. அவங்க எவ்வளோ ஒரு நல்ல ஆத்மாவாக இருந்தாங்கன்னா தன்னுடைய இறப்பில் கூட யாருக்குமே வந்து ஒரு சின்ன வருத்தம் வைக்காமல் ஒரு ஷூட்டிங் கேன்சல் அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு செகண்ட் சண்டே அன்னைக்கு அவங்க வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்படி எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்த ஒரு ஆத்மா அவங்களுடைய இழப்பு தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு. இது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. மனோரமா ஆச்சு அது தமிழ் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லை தமிழ் பேசும் எல்லாருக்குமே அது ஒரு பெரிய இழப்பு தான். அவங்க வந்து எங்களுக்கு மட்டும் எங்கள் குடும்பத்தில் சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில்
நினைக்கிறேன். தமிழ் பேசுகிற எல்லா வீட்லேயுமே அவங்க வந்து எல்லாருக்குமே ஆச்சரியம். இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு நடிகரோ நடிகையோ வந்து இந்த அளவுக்கு இருப்பாங்களா, இந்த அளவுக்கு ஹோல்சமாக வாழ்ந்துருப்பாங்களான்னு தெரியல. அவங்க நடிக்க நடிப்பாகட்டும், பர்சனலாக இருக்கட்டும், அவங்களோட சின்சியாக இருக்கட்டும், அந்த வெற்றிடத்தை வந்து யாராலையும் நிறுத்த முடியாது. அவங்க வாழ்ந்த காலத்தில் நானும் தெரிஞ்சுக்கிறேன் பெருமையாக இருக்கு. மனோரமா அப்படிங்கிறவங்க வந்து தமிழ் திரையுலகத்தோட மாலையிட்ட மங்கை, மணி மகுடம் சூடினவங்க. எனக்கு தெரிஞ்சு மனோரமா ஆட்சி மாதிரி இன்னொரு நடிகை வரவே முடியாது. பொம்பளை சிவாஜி அப்படின்னா அவரை நம்ம எல்லாருமே சட்டமாக கூப்பிடுவோம். ஆட்சி மாதிரி ஒரு ஆக்ட்ரஸை பார்த்தோம், வெர்சட்டைல் ஆக்ட்ரஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து காமெடி நடிப்புக்கு ஒரு இலக்கணமாக தெரிந்தவங்க. அவங்க பண்ணின தில்லனா மோகனாம் படத்தையோ அதே மாதிரி அவங்க பண்ணின ஒவ்வொரு படமும், அதாவது வந்து முத்துக்குளிஞ்ச வாரியரை பாடுறதுலேருந்து பாவாஜியாரை ஊட்டாண்டு அவங்க பாடினதுலேருந்து ஒவ்வொரு படத்துலேயும் அவ்வளவு சிறப்பான காமெடி நடிப்பை கொடுத்தவங்க. சின்னத்தம்பி மாதிரியான படங்களில், உணர்ச்சித்திர வேகத்தில், உன்னால் முடியும் தம்பி படத்துலலாம் அவ்வளோ ஒரு சிறப்பான நடிப்பை கொடுத்தவங்க. மனோரமா ஆட்சி அப்படிங்கிற ஒரு சகாப்தம் இன்றைக்கு மறைஞ்சிருக்கு. அது தமிழ் திரையுலகிற்கு மிகப்பெரிய இழப்பு. அவங்களோட குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இடங்கள் தெரியும். 1500 படத்துக்கு மேலே பண்ணி லேடி, அதாவது பெண் சிவாஜி என்று எல்லோராலும் அன்பால் அழைக்கப்படுகின்ற மனோகரமாட்சி மறைந்து விட்டார் என்று தேதி கேட்டபொழுது மிக வேதனையாக இருக்கிறது. ஏன்னா ஆட்சி வந்து கிண்ண சாதனை புரிந்தவர். அம்மா வந்து ஏகப்பட்ட விருதுகள் வாங்கியிருக்காங்க. எல்லோரிடம் அன்பாக பழகக்கூடிய மனோகரமாட்சி இறந்தது மறைவு திரை உலகத்துக்கு பேர் இழப்பாகும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய திரையுலக சார்பாக ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். அனைவராலும் ஆட்சி என்று அன்போடு அழைக்கப்படும் அவர் மறைவு உலகினப்போ திரைப்படத்தில் அவனை பண்ணாத கேரக்டரே கிடையாது. சொன்ன மாதிரி ஒரு எல்லோரும் பெண் சுவாஜி என்ற அளவுக்கு நடிப்பு இலக்கணமாக இருந்தார். அவரும் நான் ஒரு நாள் கூட நடிச்சிருக்கேன். அவர் இழந்து வாடும் அவரது மகன் பூபதிக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் எனது வருத்தப்பட்டிருக்கிறேன். கணேசன் வந்து எல்லாருக்கும் தெரியும், ஆனால் ஆட்சி வந்து பெண் சிவாச்சி அப்படின்னு சொல்லி நான் சின்ன பிள்ளையிலேருந்து அவங்கள நான் பார்க்குறேன். அவங்களுடைய இழப்புங்கிறது, ஏன்னா ஒரு ஜெனரேஷன், அதாவது ஒரு 5 ஜெனரேஷனோட கூட ஒரு திறம்பட நடித்த ஒரு பெண் சிவாஜி மனோரமா ஆட்சி இழப்பு கலையுலகத்துக்கு மட்டும் இல்லை, தமிழகத்துக்கே பெரிய இழப்பு. அந்த இழப்பை ஈடுகட்ட முடியுமாங்கிறது எனக்கு தெரியாது. எல்லோரும் பத்திரிகையாளர் சார்பாகவும் மீடியாக்கள் சார்பாகவும் அவர் அந்த நல்ல உள்ளத்துக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.